தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் தள்ளி போடப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழலில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தொடர்ந்து இந்த தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, அதற்கான தொடக்க பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டத்தின் முடிவில் இது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், பின்னர் அது முறையாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும். ஐயன் திருவள்ளுவர் சாதி, மதம், மொழி, இனம், தேசம் என்கிற வரம்புகளை கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே வழிகாட்டக்கூடிய உலக பொதுமறையை வழங்கியவர். அவர் எந்த அடையாளத்துக்குள்ளும் தன்னை புதைத்து கொள்ள விரும்பவில்லை. எந்த தேசமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அனைவரும் அவரை உரிமை கோர முடியும் என்கிற வகையில் அவருடைய படைப்பு விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை காவிச்சாயம் பூசி ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள் முடக்க பார்க்கிறது மதவாத சக்தி. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தமிழக அரசியலை குறிவைத்து கை நகர்த்துகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் காலூன்றிவிட வேண்டும் என்று பதைக்கிறார்கள். அதற்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கருவியாக ஏந்துகிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. பிள்ளையார்பட்டி என்கிற இடத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை அவமதித்த கயவர்களை இதுவரையில் அரசு கைது செய்யவில்லை. இதற்கிடையில் அவருக்கு ருத்ராட்ச கொட்டையை அணிவித்து காவி உடுத்தி அஞ்சலி செலுத்திய ஒரு மதவாத அமைப்பை சார்ந்தவரை கைது செய்து அன்று மாலையே விடுவித்திருக்கிறார்கள். ஒரு கண் துடைப்புக்காக அரசு இவ்வாறு செயல்பட்டிருக்கிறது. இப்படி ஐயன் திருவள்ளுவரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும், காவி உடுத்துகிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது பிள்ளையார்பட்டி சிலையை அவமதித்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஒரு காலத்தில் போக்குவரத்து கழகங்களில் அனைத்து பேருந்துகளிலும் திருவள்ளுவர் படம் இருக்கும். இப்போது அந்த படங்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசு அலுவலகங்களில் திருவள்ளுவர் படம் இருக்கும். இப்போது அவையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் கடவுள் படங்கள் மாற்றப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மறுபடியும் திருவள்ளுவர் திருவுருவப் படங்களை போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகளில் அமைக்க வேண்டும். திருக்குறள் அதேபோல அரசு அலுவலகங்களில் பேருந்துகளில் பொறிக்கப்பட வேண்டும். ஐயன் திருவள்ளுவருடைய கருத்து சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கோட்பாடு. எனவே அந்த கருத்துகளை கொச்சைப்படுத்தும் வகையில் மத அடையாளத்திற்குள்ளே சுருக்க நினைக்கிறவர்கள், முடக்க நினைக்கிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு உரிய பாடம் புகட்டப்படும். இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அளித்த பேட்டியில் என் மீதும் காவிச்சாயம் பூச முயற்சிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். திருவள்ளுவர் மீதும் காவிச்சாயம் பூசுகிறார்கள். திருவள்ளுவரும்
மாட்டிக்கொள்ள மாட்டார், நானும் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது வரவேற்க தகுந்தது. அவருடைய துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அவர் இதற்கு முன்பு ஆன்மீக அரசியல் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த போது, ஆன்மீக அரசியல் என்று கொத்தாம்பதுவிலே சொல்லக்கூடாது, அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்று பொதுவாக விமர்சனம் எழுந்தது. அப்போது விடுதலை சிறுத்தைகளும் அதே அடிப்படையில் விமர்சனத்தை வைத்தோம். இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார், காவிச்சாயம் என் மீது பூச முயற்சிக்கிறார்கள், நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து அவருடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் விழிப்பாக இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. அந்த வகையில் நான் அவருடைய வெளிப்படைத்தன்மையை, துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறேன். மோடி அரசின் பொருளாதார கொள்கை என்பது இந்திய தேசத்தின் அல்லது இந்திய மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டது என்பதை விட பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலன்களை மையமாக கொண்டே வரையறுக்கப்படுகிறது. அதனால் சிறு சிறு வணிகங்கள், சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்து வருகிறார்கள். பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை, பணமதிப்பு நீக்க நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் வீழ்த்தியிருக்கிறது, வீழ்ச்சியடைந்திருக்கிறது. மீண்டும் பொருளாதார ரீதியாக இந்தியாவை உயர்த்தி பிடிப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் என்று பொருளியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். கார்ப்பரேட் நலன்களை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படக்கூடிய மோடி அரசின் நடவடிக்கைகளால் இன்றைக்கு மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். பொருளாதாரம் நலிவடைந்து வருகிறது. இதை அரசியல் வல்லுநர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களும் நடைமுறையில் உணர்ந்து வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் போய் வந்த பிறகுதான் எந்த அளவுக்கு அது அரசியல் ரீதியாக தமிழகத்திற்கு பயன் விளையும் என்பதை சொல்ல முடியும். இப்போதைக்கு அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படட்டும், அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் கூடி பேசுவோம். அப்போது இதை பற்றி நாம் கருத்து சொல்வோம். அது வதந்தி, உண்மை இல்லை. பதினோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஐயன் திருவள்ளுவரை அவமதித்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சென்னையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். தோழமை அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், தமிழ் அறிஞர்கள் இந்த மாநாட்டில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்.
தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் அணியின் சார்பில் நாளை புதுச்சேரியில் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். நானும் அதில் கலந்து கொள்கிறேன்.